இன்றைய சட்ட ஆலோசனைகள். வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கு நண்பர்கள். சொத்து பத்திரம், பத்திரப்பதிவுகளத்தில் சொத்து பத்திரம், கிரைய பத்திரம் பதிவாகின்றது. இந்த பதிவான கிரைய பத்திரத்தை தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நகல் பெற முடியுமா? பொதுவாக தகவல் அறிவுரிமை சட்டத்தை பற்றி நீங்கள் மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி தகவல் அறிவுரிமை சட்டத்தை எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தாமல் நகல் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் தகவல் உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பத்திரப்பதிவுத்துறை, நீதித்துறையை பொறுத்தவரை, நீதிமன்றங்கள், பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தவரை நகல் பெறுவது மிக மிக எளிதான விஷயம். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு இருக்கின்றது, வழக்கினுடைய ஆவணங்கள் இருக்கின்றது, அவற்றை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது மூன்றாம் தரப்பினர் யார் வேண்டுமானாலும் நகல் பெறலாம். அது குற்ற வழக்காக இருந்தாலும் சரி, சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, இந்த வழக்கினுடைய விவரங்களை நகல் பெறலாம். பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தவரை யார் பெயருக்கு செய்த பத்திரமாக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் சம்பந்தப்படாத மூன்றாம் நபர்கள் கூட அந்த பத்திரத்தை நகல் பெறுவதற்கு, விலங்கு சான்றிதழ் பெறுவதற்கு உரிமை இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ஆதார் அட்டை ஜெராக்ஸ் நகலை உங்களுடைய நகல் முனுவோடு இணைத்து கொடுக்கும்படி ஒரு சில நேரங்களில் கேட்பார்கள். மற்றபடி எந்த தடையும் கிடையாது. ஆன்லைன் மூலமாக விலங்கு சான்றிதழை பெற முடியும், ஆன்லைன் மூலமாக நகல் பெற முடியும். இந்த அளவுக்கு மிக மிக எளிமையாக நகல் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள இடங்களில் தகவல் மிச்சத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த இடங்களை பொறுத்தவரை நகல் பெறுவதற்கு ஏற்கனவே எளிமையாக வாய்ப்புள்ள இடங்களை பொறுத்தவரை நகல் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது என்கின்ற காரணத்தை சொல்லி நம்முடைய தகவல் மிச்சிட்ட மனுவை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேல்முறையீடு செய்து பெறலாம் என்கின்ற விதிவிலக்குகள் இருப்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். எளிமையாக நமக்கு நகல் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நகல் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன்னா உங்களுக்கு அலைச்சல் ரொம்ப குறைவாக இருக்கும், மூன்றே நாட்களில் நகல்களை பெறலாம். ஒரு சில அலுவலகங்களை பொறுத்தவரை அன்றைய தினமே நகல் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே நகல் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள இடங்களில் நகல் மனு கொடுத்து நகலை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அங்கே தகவல் அம்சத்தை தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இறப்பு சான்றிதழ் தொலைந்துவிட்டது என்ன செய்வது? நண்பருடைய கேள்வி. இறப்பு சான்றிதழ் தொலைந்துவிட்டது, பிறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், வருவாய்த்துறை வழங்கிய சான்றிதழ்கள், பட்டா சிட்டா ஆடங்கள் போன்ற எந்த ஆவணங்கள் தொலைந்து போய்விட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. சான்றிட்ட நகல்களை பெறுவதற்கு உங்களுக்கு சட்டத்தில் வழிவகை இருக்கின்றது. எந்த அலுவலகத்தில் நீங்கள் சான்று பெற்றீர்களோ அந்த அலுவலகத்தில் நகல் மனு விண்ணப்பம் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அந்த சான்றுகளை நகல்களாக பெற்றுக்கொள்ளலாம். அசல் சான்றுக்கும் நகல் சான்றிதழுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. எல்லா இடங்களிலும் நகல் சான்றிதழை பயன்படுத்தலாம். ஒரே ஒரு நகல் மட்டும்தான் வாங்க முடியுமா என்று பார்த்தால், உங்களுக்கு எதிர்காலத்தில் அதிக நகல்கள் தேவைப்படுகின்ற பொழுது ஒரு 10-20 நகல் கூட நீங்கள் ஒரே நேரத்தில் மனு கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரே மனுவில் உங்களுக்கு தேவையான நகல்கள் எண்ணிக்கையை குறிப்பிட்டு அந்த நகல்களுக்கான கட்டணத்தை செலுத்தி நகல்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் ஒரு 20 நகல்கள் தேவைப்படுகின்றது. பல்வேறு இடங்களில் இறந்து போனவர் முதலீடுகள் செய்திருக்கின்றார், வங்கிகளில், போஸ்ட் ஆஃபீஸ் போன்ற இடங்களில் முதலீடு செய்திருக்கின்றார். அங்கெல்லாம் பணம் பெறுவதற்கு இறப்பு சான்றிதழ் சான்றிட்ட நகல் தேவைப்படுகின்றது என்கின்ற சூழலில் 20 சான்றுகளுக்கான நகல் மனுவில், ஒரே நகல் மனுவில் 20 சான்றுகளை கேட்டு விண்ணப்பம் கொடுத்து 20 நகல்களை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது எத்தனை முறை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். நகராட்சிக்குள் புதிதாக வார்டு எண், பிளாக் எண் மாறி இருக்கின்றது. இவற்றை எப்படி தெரிந்து கொள்வது? எங்களுடைய ஆவணங்களில் வார்டு எண், பிளாக் எண் மாறுமா? நண்பருடைய கேள்வி. கட்டாயம் உங்களுடைய ஆவணங்களில் உங்கள் பகுதியில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி போன்ற பகுதிகளில் வார்டு எண், பிளாக் எண் புதிதாக மாறுகின்ற பொழுது உங்களுடைய ஆவணங்களிலும் வார்டு எண், பிளாக் எண் மாறும். சர்வே எண்ணும் கூட பழைய சர்வே எண் இருக்கும், புதிய சர்வே எண் இருக்கும். இந்த எண் மாற்றங்களை பொறுத்தவரை நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய நிறத்திற்கு தற்சமயம் இருக்கக்கூடிய வார்டு எண், பிளாக் எண், சர்வே எண், முந்தைய வார்டு எண், சர்வே எண், பிளாக் எண், அதற்கு முந்தைய வார்டு எண், சர்வே எண், பிளாக் எண் ஆகியவற்றை நீங்கள் குறிப்பிட்டு மிக தெளிவாக ஆவணம் செய்து கொள்ளலாம். அந்த ஆவணம் மிகவும் வலிமையானதாக இருக்கும், மிக தெளிவானதாக இருக்கும், எந்த குழப்பமும் இருக்காது. உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது குழப்பமாக தோணுமே தவிர
ஆவணம் மிக தெளிவானதாக இருக்கும், எந்த சட்ட சிக்கலும் வராது. இவற்றை எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்க்கின்ற பொழுது, உங்கள் பகுதியுடைய கிராம நிர்வாக அலுவலர் அல்லது உள்ளாட்சியினுடைய அலுவலகம், சார்பதிவு அலுவலகம், இவற்றில் உங்களுடைய தெருவின் பெயரை சொல்கின்ற பொழுது, தெருவின் பெயரை வைத்து வார்டு எண், பிளாக் எண் ஆகிய விவரங்களை உங்களுடைய உள்ளாட்சி அமைப்பில், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அலுவலகத்தில் அல்லது கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் அல்லது சார்பொழிவாளர் பதிவாளர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இணையதளங்கள் வாயிலாகவும் இந்த விவரங்களை பெறுவதற்கு ஒரு சில இடங்களில் வழிவகைகள் இருக்கின்றது. இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு தகுந்தாற்போல், வளத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தகவல் உரிமைச் சட்டத்தில் என்னென்ன கேட்க முடியும் நண்பருடைய கேள்வி. கிராம நிர்வாக அலுவலகம் என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய, பொது ஆவணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகம். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட தகவல்கள் என்று பெரிய அளவில் இருக்காது. கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்குரிய பதிவேடுகள், ஆவணங்கள், 99 விழுக்காடு ஆவணங்களை தகவல் உரிமைச் சட்டத்தில் நீங்கள் கேட்டுப் பெறுவதற்கு இடம் இருக்கின்றது. பலமுறை இது தொடர்பாக நம்முடைய சட்டப்பயிற்சி வகுப்புகளில், காணொலிகளில் நான் தெரிவித்திருக்கின்றேன். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை பொறுத்தவரை 99 விழுக்காடு பதிவேடுகள், ஆவணங்கள், அங்கே இருக்கக்கூடிய கோப்புகளை நீங்கள் தகவல் உரிமைச் சட்டத்தில் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே தேவைப்படக்கூடிய தகவல்களை, தேவைப்படக்கூடிய விஷயங்களை மட்டும், தேவையான அளவிற்கு மட்டும் மனு கொடுத்து பெற்றுக்கொண்டு, அவருடைய பணிச்சுமையை புரிந்து கொண்டு, வருவாய்த்துறையினுடைய பணிச்சுமையை, குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர்கள் மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய, மக்களுக்கான நேரடி சேவை செய்யக்கூடிய அலுவலகம் என்பதால் அவருடைய பணிச்சுமை ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு குறைவான அளவில் தகவல்களை கேளுங்கள். கிராம நிர்வாக அலுவலரிடம் நேரடியாக தகவல்களை கேட்காமல், கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை பொறுத்தவரை தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் பொது தகவல் அலுவலராக இருக்கின்றார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை பொறுத்தவரை பொது தகவல் அலுவலர், ஒரு தாலுகா அலுவலகத்தை பொறுத்து தாலுகாவை பொறுத்தவரை வருவாய்த்துறைக்கு தாசில்தார் அலுவலகத்தில் கூடிய பல்வேறு துறைகளுக்கு சர்வே தவிர மற்ற அனைத்து துறைகளுக்கும், வருவாய் ஆய்வாளர் ஆர்ஐ அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ஆகியவற்றிற்கு தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் பொது தகவல் அலுவலராக இருக்கின்றார். கிராம நிர்வாக அலுவலர்களை பொறுத்தவரை உதவி பொது தகவல் அலுவலர் என்ற அந்தஸ்தில் இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே உதவி பொது தகவல் அலுவலர்களிடம் தகவல் மனுக்களை நேரடியாக கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தகவல் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஒரு அபராதம் விதிக்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் முடிவெடுக்கின்ற பொழுது, உதவி பொது தகவல் அலுவலருக்கு அபராதம் விதிப்பதற்கு சட்டத்தில் வழிவகை இல்லை. தண்டனை விதிப்பதற்கு கிராம நிர்வாக அலுவலருக்கு, உதவி பொது தகவல் அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் பொது தகவல் அலுவலர்கள் மீது அபராதம், நஷ்டஈடு, ஒழுங்கு நடவடிக்கை போன்ற தண்டனைகளை கொடுப்பதற்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருப்பதால், பொது தகவல் அலுவலர்களுக்கு நீங்கள் தகவல் மனுக்களை கொடுங்கள். பொது தகவல் அலுவலர் உதவி செய்வதற்காகத்தான் உதவி பொது தகவல் அலுவலர் இருக்கின்றதை தவிர நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள். வருவாய்த்துறை ஆவணங்களில் சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி ஆகியவற்றில் தடம் இருக்கின்றது. கிராமத்திடம் தடம் இருப்பது தொடர்பான பதிவுகள் வருவாய்த்துறை ஆவணங்களில் இருக்கின்றது. ஆனால் வேறொரு நபர், அந்த தடத்திற்கு அருகே உள்ள நபர், அந்த தடத்தை அவருடைய சொந்த இடமாக மாற்றி ஆவணங்கள் செய்திருக்கின்றார். ஆவணங்களை பதிவு செய்து வைத்துக் கொண்டு தடம் செல்லக்கூடாது என்று மற்றவர்களை தடுக்கின்றார். என்ன தீர்வு நண்பருடைய கேள்வி? வருவாய்த்துறை ஆவணங்களில் தடம் என்று வந்த பிறகு அந்த இடம் பொதுவான இடம், பொதுமக்களுக்கு சொந்தமான இடம், யார் அந்த தடத்தை பயன்படுத்துவதையும் தடுப்பதற்கு எவருக்கு உரிமை இல்லை. ஆவணங்கள் செய்து வைத்திருப்பவரை பொறுத்தவரை அவருக்கு உரிமை இருந்தால் அது தடம் என்று வருவாய்த்துறை ஆவணங்களில் தவறாக பதிவாகி இருந்து தடம் இல்லாமல் இருந்தால் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றாரோ, யார் ஆவணங்கள் செய்து வைத்திருக்கின்றாரோ அவர் நீதிமன்றத்தை அணுகி இந்த தடம் தடம் கிடையாது, அவருடைய இடத்தை வருவாய்த்துறை தவறுதலாக தடம் என்று பதிவு செய்து வைத்திருக்கின்றது, கிராம வரைபடத்தில் வருவாய்த்துறை ஆவணங்களில் தடம் என்று தவறுதலாக பதிவு செய்து வைத்திருக்கின்றது என்கின்ற தகவலை சொல்லி திருத்தங்களை செய்ய வேண்டிய செய்து அவருடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டியது பத்திரம் செய்து வைத்திருப்பதற்கான கடமை. இதை செய்யாமல் அவர் மற்றவர்கள் தடம் செல்வதை பயன்படுத்துவதை தடுப்பதற்கு அவருக்கு எந்த வகையிலும் உரிமை கிடையாது. எப்பொழுது வருவாய்த்துறை ஆவணங்களில்
ஒரு இடம் தடம் என்று பதிவாகி இருக்கின்றதோ அதை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு எந்த வகையிலும் தடை இல்லை. பயன்படுத்துவதை ஆவணம் வைத்திருப்பது தடுக்கின்ற பொழுது காவல்துறை மூலமாக நீங்கள் உங்களுடைய உரிமைகளை பெறலாம். வருவாய்த்துறைக்கும் பொது இடங்களை பொதுமக்கள் பயன்படுத்துவதை யார் தடுத்தாலும் அது தொடர்பான சட்ட பரிகாரங்களை வழங்கக்கூடிய அதிகாரம் வருவாய்த்துறைக்கும் இருக்கின்றது. வட்டாட்சியர் போன்ற அலுவலர்களிடம் நீங்கள் புகார் மனுவை கொடுத்து அவர்கள் மூலமாக விசாரணை வரவைத்து பரிகாரம் தேடலாம். வேறு வழி இல்லை என்றால் கடைசி கட்டமாக நீதிமன்றத்தின் மூலமாக உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டலாம். நன்றி, வணக்கம்.